ஹை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்டோட தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கலர் கலராக இமிட்டேஷன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கண்ணாடி பேங்கிள், உங்கள்கிட்ட மெட்டல் பேங்கிள் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டர்ஃப்ளை பீட்ஸ், அப்புறம் த்ரெட்டு. ஃபஸ்ட்டு இன்விடேஷன் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குட்டியாக ஒரு ஹார்ட் ஷேப் வந்து கட் பண்ணிவிட்டு அதையே வந்து நான் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ வந்து ஷேப் வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்கும். அதனால் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது எல்லா ஹார்ட் ஷேப்புமே நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஈக்குவலாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹார்ட் ஷேப் கட் பண்ணனா, எந்த ஷேப்பாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் வந்திருக்கும். ஸோ எல்லா கலர்லேயும் நான் வந்து என்கிட்ட இருக்கிற இன்விடேஷனை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பீட்ஸ் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை நான் த்ரெட்டோடு வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஹார்ட்டில் அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக க்ளூ போடல, சென்டரில் மட்டும்தான் க்ளூ போட்டிருக்கேன். க்ளூ போட்டு அது மேலே த்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஹார்ட் ஷேப்பை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வரிசையாக வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நான் ஒரு நாலு இதை வந்து ஒவ்வொரு ஹார்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். மிச்சம் ஒரு நாலு இதை வந்து இந்த மாதிரி மூணு மூணு செட்டாக வந்து போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் இன்விடேஷன் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஆறு சர்க்கிள் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி எல்லா சர்க்கிளையும் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தானே அதையே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபெவிகால் வந்து நகண்டு நகண்டு போகும் காயறதுக்கு வரைக்கும். க்ளூ கன்னால் அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நின்றுக்கும் உடனே. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட ஃபெதர் இருக்குது. ஸோ நான் ஃபெதரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த திங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணால் கூட அது வந்து நல்லாயிருக்கும். அந்த ஃபெதர், ஒரு மூணு நாள் ஃபெதரை வந்து எடுத்துகிட்டு அதையும் வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு பாசியை வந்து அதில் கோர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த சர்க்கிளை வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டோம்ல, அதையும் வந்து அதுக்கும் நடுவில் வந்து இந்த த்ரெட்டை வந்து வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். ஓகே, இதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து பேங்கில் வந்து எயிட்டாக வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ஒத்த ஹார்ட்டில் பண்ணது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அடுத்து மூணு மூணாக பண்ணதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து முடிச்சு போட்டு அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி முடிச்சு போடுவீங்களோ அந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஹைட்டு அப்படிலாம் தேவையில்லை. உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த எக்ஸ்ட்ராவாக வர நூலை வந்து அதை ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணிடாதீங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து லாஸ்ட்டு ஹேங் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு கட்டிக்கிறேன். அடுத்து அந்த மூணு மூணாக போட்டதை அடுத்தடுத்த ஆப்போசிட் சைடில் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் எல்லாம். ஓகே, அந்த முடிச்சு போட்டது போக மிச்ச நூலெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம ஃபெதர் யூஸ் பண்ணி பண்ணதை வந்து நடுவில் வச்சுட்டு உங்களுக்கு ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்து மேலே முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கிராஃப்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.